வணக்கம். ராஜாஜி அரங்கத்தில் ஜெயலலிதாவோட உடல் அருகே தனது முழு குடும்பத்தையும் நிற்க வச்சு இனிமே தமிழ்நாடு தனக்கும் தனது குடும்பத்துக்கும் தான் சொந்தம் அப்படின்றத மறைமுகமாக ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொன்னார் ஜெயலலிதாவோட உயிர் தோழி சசிகலா. உயிர் தோழி அப்படின்னா உயிரை கூட எடுக்க தயங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு புது விளக்கத்தை கூட அவர் தந்துட்டார். ஜெயலலிதா மறைந்த அடுத்த நாளே தனது அடிமைகளை வைத்து ஊர் முழுக்க தனக்கு ஆதரவாக போஸ்டர் அடிக்க வச்சார் சசிகலா. இந்த நாளைக்கு தான் பல வருடங்களாக காத்திருந்தது மாதிரி அவரோட செயல்பாடுகள் அமைந்தன. கட்சியில் இருக்கிற பெரிய தலைகள் இவருக்கு விலை போனாங்க, ஜால்ரா அடிக்க ஆரம்பித்தாங்க, காலில் விழ ஆரம்பித்தாங்க. வைகோ ஒரு படி மேலேயே போய் அதிமுக அடிமை மாதிரி சசிகலாவை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் தொண்டர்களும் மக்களும் சசிகலாவோட தலைமையை விரும்பலை. அதனால தான் ஒரு சென்டிமெண்ட் ட்ராமா போடலாம் அப்படின்றதுக்காக ஜெயலலிதாவின் சமாதிக்கு சென்று தேம்பி தேம்பி அழுது கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார் சசிகலா. சென்டிமெண்ட் மூலமாக தனக்கு இருக்கிற பேட் இமேஜை மாற்றி விடலாம் அப்படின்னு சசிகலா நம்புகிறாரு. ஆனால் ஒருவருக்கு எல்லாமே அவர் திட்டமிட்டபடியே நடந்து வாழ்க்கை எளிதாக அமைஞ்சிடுமா? கண்டிப்பாக இல்லை. சசிகலா சற்றும் எதிர்பாராத விதமாக மூன்று பெண்களிடமிருந்து அவருக்கு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. அந்த மூன்று பெண்களை அவரால் சமாளிக்க முடியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்காரு. யார் அந்த மூன்று பெண்கள்? வாங்க பார்க்கலாம். முதலாவது நடிகை கௌதமி. எந்த அரசியல் கட்சியும் ஜெயலலிதாவோட மரணத்தை பற்றி சந்தேகம் எழுப்பலை. ஊடகங்களும் அதை பற்றி பேசாமல் சசிகலாவை எப்படி பொதுச் செயலாளர் ஆக்கலாம் அப்படின்றதில் தீவிர கவனம் செலுத்த தொடங்கிட்டாங்க. சமூக வலைதளங்களில் மட்டுமே இந்த மரணத்தை பற்றிய கேள்விகள் சந்தேகங்கள் எழுப்பப்பட்டு வருது. அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கவும் மரணத்தில் எந்த மர்மமும் இல்லை அப்படின்றத மக்கள்கிட்ட திணிக்கவும் தான் ஊடகங்கள் அதை பற்றி ஒரு நாள் பேசினார்கள். இந்த நிலையில் இரண்டு சினிமா பிரபலங்கள் இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருத்தர் மன்சூர் அலிகான், இன்னொருத்தர் கௌதமி. மன்சூர் அலிகான் அவர்கள் எப்பவுமே தன் மனசில் பட்டதை யாருக்குமே பயப்படாமல் பேசுவார். அதனால் அவருக்கு பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் நடிகை கௌதமி அப்படி இல்லை. அவருக்கு பின்னால் இருந்து பேச வைக்கிறது பிஜேபி. ஜெயலலிதா மரணத்தை பற்றி சில கேள்விகள் இருக்குது, அதுக்கு பதில் அளிக்கணும் அப்படின்னு பிரதமருக்கு கடிதம் எழுதினார் கௌதமி. பிரதமர்கிட்டேருந்து இன்னும் பதில் வரல. சசிகலா எப்பவுமே தன் கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படின்றதுக்காக பிஜேபி செய்த ஏற்பாடு தான் இது. ஒருவேளை சசிகலா மத்திய அரசிடம் எதுக்காவது ஒத்து போகலை அப்படின்னா கௌதமியை மீண்டும் பேச வைப்பார்கள். கௌதமி முதல் கடிதத்தில் கேள்விகள் மட்டுமே கேட்டிருந்தார். அடுத்த கடிதத்தில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவார். இது தொடர்பாக கேள்வி கேட்கறதுக்காக சசிகலாவின் ஜால்ராவான தந்தி டிவி கௌதமியை அழைச்சி பேட்டி எடுத்திருந்தாங்க. ஆனால் வழக்கம் போல் கௌதமியை முழுமையாக பேசவே அனுமதிக்கலை. மோடிக்கு எழுதிய கடிதம் பற்றி பேசலாம் அப்படின்னு கௌதமியை கூப்பிட்டுட்டு தந்தி டிவி கௌதமியோட சொந்த வாழ்க்கையை பற்றியெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படி கேட்டாங்க? உங்கள் வாழ்க்கையே சரியில்லை, நீங்கள் எப்படி ஜெயலலிதா மரணத்தை பற்றி கேள்வி எழுப்பலாம் அப்படின்ற எண்ணத்தை மக்கள் மனசில் திணிக்கிறதுக்கு இவங்க முயற்சி பண்ணாங்க. இரண்டாவது பெண் சசிகலா புஷ்பா. திமுகவின் திருச்சி சிவாவை கன்னத்தில் அறைந்து விட்ட காரணத்தினால கட்சி தலைமை இவரை ராஜ்யசபா எம்பி பதவியிலிருந்து ராஜினாமா செய்ய சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் மறுத்துட்டார். அதுக்கப்புறம் பாராளுமன்றத்தில் பேசிய சசிகலா புஷ்பா ஜெயலலிதா தன்னை அறைந்து விட்டார் என்றும் பெண்களுக்கு நாட்டில் சுத்தமாக பாதுகாப்பே இல்லை அப்படின்னும் கண்ணீர் மல்க பேசியிருந்தார். ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போது ஜெயலலிதாவோட சிகிச்சையில் மர்மம் இருப்பதா அவர் சொல்லியிருந்தார். ஜெயலலிதா தான் கையெழுத்து போடுறாரா அப்படின்றத தேர்தல் ஆணையம் கவனிக்கணும் அப்படின்னு இடைத்தேர்தல் வேட்புமனு தாக்கலுக்கு முன்னாடியே இவர் சொல்லியிருந்தார். இவருக்கு பயந்தே ஜெயலலிதாவோட விரல் ரேகையை தான் சசிகலா பதிவு செஞ்சுருந்தார். அதிமுக தலைமையுடன் ஏற்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் இவர் டெல்லியில் தான் தங்கியிருக்கார். இவர் மீது தமிழக அரசு நிறைய வழக்குகளை போட்டது. இதிலிருந்து இவரை காப்பாற்றுறதுக்காக பிஜேபியோட சுப்பிரமணிய சுவாமி தான் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதிமுகவில் இருக்கிற அதிருப்தி எம்எல்ஏக்களை இவர் மூலமாக தன் கட்டுப்பாட்டில் பிஜேபி வச்சுருக்காங்க. சசிகலா பிஜேபியின் கட்டுப்பாட்டை மீறி செயல்பட்டால் சசிகலா புஷ்பா தலைமையில் அதிமுக அதிருப்தி அணி வெளியில் வரும், அதிமுக ஆட்சி கலைக்கப்படும் அப்படின்னு பிஜேபி மிரட்டுவாங்க. மூணாவது பெண் யார்? ஜெயலலிதாவோட அண்ணன் மகள் தீபா. பல வருஷமாக ஜெயலலிதாவை தீபா நெருங்க முடியாமல் சசிகலா தடுத்திருக்காரு. ஜெயலலிதா மருத்துவமனையில் இருக்கும்போதும் பலமுறை தீபா
அவர் சந்திக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் அங்கேயும் அனுமதி மறுக்கப்பட்டது. ஜெயலலிதா இறந்த பிறகு அவருடைய உடல் போயஸ் கார்டனுக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கேயாவது அத்தையை பார்த்து இறுதி அஞ்சலி செலுத்தலாம் அப்படின்னு தீபா அங்கே போயிருந்தாங்க. ஆனால் அங்கேயும் அனுமதி மறுக்கப்பட்டது. கடைசியாக ராஜாஜி அரங்கத்தில் அத்தைக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு போயிருக்காரு. இவர் பேச்சை கேட்டதற்கு பிறகு இவர் மீது ஒரு அனுதாப அலை வீச தொடங்கியிருக்கு. இவர் தான் அதிமுகவுக்கு தலைமை ஏற்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடித்தட்டு ஏழை மக்களுக்கு கூட இவர் யார் அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. இவர் மீது ஒரு இரக்கமும் வந்திருக்கு. இவருக்கு பின்னாடி இருக்கிறதும் பிஜேபி தான். தீபா இதுவரைக்கும் மென்மையாக தான் பேசிக்கிட்டு இருக்காரு. சசிகலாவை அவ்வளவா விமர்சிக்கலை. ஆனால் சசிகலா பிஜேபியோட கட்டுப்பாட்டை மீறி சென்றால் தீபா சசிகலாவை நேரடியாக தாக்கி பேச ஆரம்பிப்பார். சசிகலாவை பற்றி தீபா விமர்சிக்கும் போது உண்மை அப்படின்னு மக்கள் திட்டவட்டமாக நம்புவாங்க. அதனால தான் தீபா பிஜேபிக்கு ஒரு முக்கிய ஆயுதமாகவே இருக்கார். இந்த மூன்று முனை தாக்குதல்களில் சசிகலா தாக்கு பிடிக்க மாட்டார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். செஞ்ச பாவத்துக்கு பலனை அனுபவிக்கணும்ல. பிஜேபி கிட்ட சரணாகதி அடையிறதை தவிர சசிகலாவுக்கு வேற வழி இருக்கிறதா தெரியல. சசிகலா கட்சிக்கு தலைவராக செயல்படுவார். ஆனால் ஆட்சி பிஜேபியின் விருப்பப்படி தான் நடக்கும். மொத்தத்தில் மூன்று பெண்கள் சசிகலாவின் திட்டங்களை எல்லாம் தவிடுபொடி ஆக்குகிறார்கள். இதை கேட்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.